விஷயங்கள்ல வந்து தலையிட்டு இருக்காரு அதாவது ஆல்ரெடி வந்து அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்திருக்காரு சோ அதனால நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் இருபத்தி ஐந்தாவது படம் சரியா வரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய மெனக்கெட்டு அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னு சொல்லி படத்துடைய கதையவே மாத்திட்டார் அதை தாண்டி அந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது கார்த்தியுடைய அந்த ஸ்லாங் அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்துல அவர் பேசின ஸ்லாங் வந்து உண்மையாவே இரிட்டேட்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி ரிவியூஸ் எல்லாம் வந்துருந்துச்சு சோ இதெல்லாம் ஒரு காரணம் இந்த படம் தோல்வி அடைந்ததுக்கு ராஜமுருகனும் ஒரு காரணம் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த ஜப்பான் படத்தின் தோல்விக்கு பிறகு நிறைய ஹீரோக்கள் கிட்ட கதை சொல்லி இருக்காரா ராஜமுருகன் ஆனா யாருமே அதுக்கு சரியான பதில் கொடுக்கலையா இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே இல்லையா வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே எல்லாருமே பதில் சொல்லிருக்காங்க சோ இதனால எல்லாருமே கை விட்டுட்டாங்களே அப்படின்னு இருந்ததுதான் சசிகுமார் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காராம் இப்ப சோ ராஜமுருகன் இயக்க சசிகுமார் கதாநாயகனாக நடிக்கும் அந்த படம் ஆரம்பமாகி இப்ப படப்பிடிப்பு நடந்துட்டு வருவதாக சொல்லப்படுது சோ ஜிப்சி படத்தை தயாரித்த திமுக எம்எல்ஏ அம்பேத் குமார் தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறாரா சோ ஜிப்சி அது மட்டும் இல்லாம ஜப்பான் திரைப்படங்கள்ல விட்டதை இதுல மீட்பாரா பாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை தாண்டி அமீருக்கும் சிவகுமார் குடும்பத்துக்கும் இடையில ஒரு சில பிரச்சனைகள் போய் இருந்துச்சு சோ அதுல வந்து சசிகுமார் தான் அமீருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாரு சோ இப்போ வந்து கார்த்திக்கு எதிராக இதுல களமிறங்க இருக்காராம் சசிகுமார் ஏன்னா தான் அவருக்கான வாய்ப்பு போச்சு அதாவது ராஜமுருகனுக்கான வாய்ப்பு போச்சு சோ இப்போ அவருக்கு எப்படியாவது வாழ்க்கை கொடுத்து அவர் வந்து பழையபடி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் சசிகுமார் இதுல இறங்கியிருக்காரா சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் ராஜமுருகனுக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பிரபாஸ் தீபிகா படுகோனை அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் மற்றும் பலர் நடித்து கடந்த வாரம் வெளியான திரைப்படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் இந்த படத்துக்கு அமெரிக்கால மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருப்பதாக

அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதை ஸோ தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாப கணக்காக ஆரம்பிச்சிடுச்சு இந்த படம் அதை தாண்டி ஹிந்தியில் கூட இந்த படம் நூறு கோடி வசூலித்திருப்பதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த படம் வந்து இவ்வளவு வசூலிக்குது இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டா ரிவ்யூஸ் வந்து பெருசா வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல விமர்சனங்கள் கொடுக்கல இருந்தாலும் இதனுடைய பிரம்மாண்டம் அது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தான் தியேட்டர்ல போய் ரசிகர்கள் பார்க்குறாங்க அந்த பிரம்மாண்டத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை தாண்டி இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வர்த்தா அதை இவ்வளோ கலெக்ட் பண்ணுது இந்த அளவுக்கு அப்படின்னு

இருந்தாலும் அந்த படத்தினுடைய இயக்குனரும் அதை எதிர்பார்ப்பது இல்ல அதெல்லாம் இப்ப வந்து கிரிஞ்சா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துறாங்க சோ அதனாலே வந்து விஜயுடைய இப்ப வர்ற பாடல்கள்ல வந்து சமூக கருத்துக்கள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படி இருந்தாலும் கேச்சியா வந்து லைன்ஸ் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ எழுதி வச்சிருக்காங்க சோ கபிலன் சொல்ற இந்த விஷயம் சரியாக தான் படுது ஏன்னா அனிருத்திய பாடல்கள் இன்ஸ்டன்டா வந்து ஹிட் ஆகிறது ஆனா ஒரு ஒரு மாசம் கழிச்சு அதே பாடலை திருப்பி கேட்கும் பொழுது இதையாடா கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருது ஆனா ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முதல் வந்த விஜய் பாடல்களா இருக்கட்டும்

நடிக்க வைத்திருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகிட்டுதான் இருக்கு இந்த நிலையில விஜயகாந்தின் தேமுதிக கட்சி நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் விஜயகாந்தை ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களை பயன்படுத்தி இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகிட்டு வருது இது போன்ற செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழாக்கள்லையும் வெளியாகி வருது எங்களிடம் முன் அனுமதி எதுவுமே பெறாமல் இது மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்த்துக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தை திரைப்படங்களை பயன்படுத்தி இருப்பதாக இதுவரை யாருமே எங்ககிட்ட வந்து எந்த விதமான அனுமதியும் வாங்கல அப்படின்றத நாங்க இப்ப தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அனுமதி இல்லாம பத்திரிகை செய்திகள் ஊடக செய்திகள் ஆடியோ லான்ச் விழாக்கள்ல கூட இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுவதை வந்து நீங்க தவிர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்டு இருக்காங்க இதுதான் தேமுதிகவின் இந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கேட்டோம் உண்மையாகவே விஜயகாந்த் வந்து ஏ தொழில்நுட்பம் மூலமாக இந்த திரைப்படங்கள் நடிச்சிருக்காரா இல்லாட்டி இதை வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஒண்ணு ஏற்பட்டு இருக்கு அனுமதி பெற்று இந்த படத்தை வைக்க போறாங்களா இல்ல ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டிக்காக

ஆனப்போதிலும் இன்னும் வந்து இந்த படத்தினுடைய கிராபிக்ஸ் பணிகளை அவங்க முடிச்சு தரல ஏப்ரல் மாதம் வரை இந்த பணிகளை முடிப்பதற்காக அவங்க வந்து என்கிட்ட வந்து கால அவகாசம் கேட்டிருந்தாங்க நானும் கொடுத்திருந்தேன் ஆனா இந்த நிலையில இப்ப படம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்தோடனே எங்கிட்ட வந்து இன்னும் அதிகமாக படம் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் புகார்ன்ற புகார் என்று கொடுத்திருக்காரு இதனையடுத்து சிவபிரசாத் இடத்துல வந்து கோவை போலீசார் வந்து விசாரணை நடத்தி வர்றாங்களா சோ அந்த விசாரணையில இப்ப என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா பணிகளை வந்து முழுமையாக அவர் முடிச்சிட்டாரா முடிச்சதுக்கு பிறகுதான் நிச்சயம் பணத்தை தாங்க நான் படத்தை தாரேன் அப்படின்ற மாதிரி அவர் சோ அதை கேட்டுட்டு போய் அவர் வந்து பொய் புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சிவபிரசாத் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்களா சோ நாங்க சட்டத்தை நம்புறோம் சோ நீங்க தான் ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சிவபிரசாத் சொல்லியிருக்காரா இந்த படம் வேற ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போது இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியன் பாகம் இரண்டும் அதே நாள ரிலீஸ் ஆக இருக்கு சோ பார்த்திபன் இப்ப ஒரு மிகப்பெரிய சிக்கலை மாட்டிருப்பதாக சொல்லப்படுது அதன் மூலமாக ஒருவே என்ன பார்த்திபன் வந்து எப்பவுமே வந்து படத்துக்கு வித்தியாசமா ப்ரொமோஷன் பண்ணுவாரு ஒருவேளை இது ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டன்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப படம் வர ஒரு வாரம் இருக்கு இப்ப வந்து இவர் பேச போட்டு இருக்காரு உண்மையாகவே இது ப்ரொமோஷன் ஸ்டண்டா இந்த படத்தை பத்தி யாரும் பேசல அப்படின்றதுக்காக பேச வைக்கிறதுக்காக இவர் இப்படி பண்றாரா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு சோ பொறுத்த இருந்து பாப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்ல ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாப்போம் தமிழ் சினிமாவில் உள்ள நட்சத்திர தம்பதியர் தான் இசையமைப்பாளரான ஜிவி வி பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில சமீபத்தில் பிரிவதாக அறிவித்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருந்தாங்க பல படங்கள்ல பல பாடல்களை வந்து பாடி இருக்காங்க அந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டான பாடல்களாக தான் இருந்துச்சு ஒரு பாடல் கூட பிளாப் அப்படின்னு சொல்றது இல்ல எல்லாமே ஹிட் ஆன பாடல்கள் தான் இந்த நிலையில நடிகர் போஸ் பெங்கட் டைரக்ஷன்ல விமல் சாயா தேவி இணைந்து நடித்திருக்கும் படம் தான் சார் இந்த படத்துக்கு சித்து அப்படின்ற தான் இசையமைச்சிருக்காரு அவரது இசையில உருவாகியுள்ள உள்ள பணம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து இப்ப சமீபத்துல வெளியாகி இருக்கு பாடலை வந்து ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி ஆகியோர் இணைந்து பாடி இருப்பதாக சொல்லப்படுது பாடலை வந்து அவங்களுடைய பிரிவுக்கு முதலே பாடிட்டாங்க இல்லாட்டி அதுக்கு பிறகு பாடினாங்களா அப்படின்னு தெரியல ஆனா பாடல் வந்து வேற லெவல்ல இருக்கு அதாவது அவங்களுடைய காம்பினேஷன் என்னைக்குமே வந்து பெயிலியர் ஆனதே இல்ல அது வந்து இந்த பாடல் பாடலை கேட்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை தாண்டி அந்த பாடலுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து உங்க நல்ல ஒரு கப்பல் ஆச்சு உங்களுடைய பாடல் எல்லாமே பயங்கர கிட்ட ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த பாடல் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க நடிகை சமந்தா தசை அலர்ஜி நோயினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து இப்ப மீண்டும் படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க உடல் ஆரோக்கியம் பற்றி பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்துட்டு வராங்க இது தினங்களுக்கு முன்பு சுவாச பிரச்சனை தொற்றுக்கு சிகிச்சையாக ஹைட்ரஜன் பெராக்சைடின் நெபுலைசராக பயன்படுத்துவது பற்றி பதிவிட்டு இருந்தாங்க டாக்டர் சிரியாக் எபி அப்படின்றவர் வந்து கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார் அதுல வந்து சமந்தாவை வந்து பயங்கரமா விமர்சித்தும் இருந்தார் மேலும் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ கல்வி அறிவு கூட இல்லாம அவர் இப்படி இருப்பது துரதிருஷ்டவசமானது பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்கும் இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சமந்தாவுக்கு வந்து அபராதம் விதிக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து சிறையில அடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு இது பற்றி விளக்கம் அளித்திருக்காங்களா இப்ப சமந்தா அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்ல தான் நான் வந்து அதை வந்து பரிந்துரை செய்தேன் சோ இந்த சிகிச்சையை எனக்கு பரிந்துரை செய்தவரும் ஒரு டாக்டர் தான் சோ ஒரு ஜென்டில் மேன் இந்த பதிவை தாக்கி பதிவிட்டு இருக்காரு அவர் ஒரு டாக்டர் என்பதால நிச்சயம் மருத்துவம் தொடர்பாக அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும் சோ அதே சமயம் அவர் பேசிய வார்த்தைகள் வந்து கடுமையாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க சமந்தா அதாவது குறிப்பாக என்ன வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு இதை நான் பெரிதாக எடுத்துக்கல காரணம் நான் ஒரு பிரபலமாக இருப்பதால இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கு என்ன வச்சு அவர் விமர்சிப்பதற்கு பதிலாக எனது மருத்துவர் கிட்ட நேருக்கு நேர் அவர் கலந்துரையாடுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்லிருக்காங்க சோ விரைவில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்று போகுது அப்படின்னு சொல்லப்படுவதால் இவருடைய மருத்துவரும் சமுதாய்க்கு எதிராக கருத்து தெரிவிச்ச அந்த மருத்துவரும் நேருக்கு நேர் மோத போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ பொறுத்தருந்து பார்ப்போம் இதுல யார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒருத்தங்க சொல்லுவாங்க இத சாப்பிட்லாம் இன்னொரு மருத்துவர் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு அதாவது மருத்துவர்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு அதே தான் இங்கே நடந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் யார் சொல்றது சரி யார் சொல்றது சொல்லி நடிகை அஞ்சலி கோலிவுட்ல வந்து ஒரு முக்கிய ஹீரோயினா இருக்காங்க கோலிவுட்டை தாண்டி சவுத் இந்தியன் சினிமாலே வந்து நல்லா நடிக்க தெரிந்த ஒரு நடிகைகளில் ஒருவராக இருக்காங்க அவங்களுடைய நடிப்பு திறமைக்காகவே ஏராளமான ரசிகர்களும் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க தற்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் படங்கள் வெப் சீரீஸ்ல வந்து மும்முரமாக நடிச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி சங்கரின் கேம் சேஞ்சர் படத்துல கூட ஒரு முக்கிய கதாபாத்திரம் உள்ள இவங்க நடிச்சிருப்பதாக சொல்லப்படுது சோ இந்த நிலையில அஞ்சலி தற்போது ஈகை ஒரு திரைப்படத்தை வந்து நடிச்சிட்டு வராங்க அது வந்து அவங்களுடைய ஐம்பதாவது படம் அப்படின்னு சொல்லப்படுது சோ அசோக் வேலாயுதம் அப்படின்ற ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பதாக சொல்லப்படுது இந்த படத்தின் ஒரு காட்சிக்காக அஞ்சலி வந்து பதினாறு மாடி கட்டிடத்துல இருந்து குதித்து இருக்காங்களா சோ டூப் எதுவுமே வேணாம் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அந்த காட்சியில வந்து நடித்திருப்பதாக சொல்லப்படுது சோ ஐம்பதாவது படம் அதை தாண்டி பெருசா வந்து அவங்க நடிக்கிற திரைப்படங்கள் ஹிட்டும் ஆகுது இல்ல சோ அதனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் நல்ல திரைப்படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அஞ்சலி இந்த ரிஸ்க் எடுத்திருப்பதாக

கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அதுக்கு பிறகு அவருடைய இரண்டாவது திரைப்படம் வந்து தானே இயக்கி தானே ஹீரோவாக நடிச்சிருந்தார் லவ் டுடே திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது விக்னேஷ்வன் உருவாகும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதாவது எல்ஐசி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்க அந்த படத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்காரா சிவருக்கு ஜோடியாக தெலுங்கு நடிகையான கிருத்தி ஷெட்டி நடிப்பதாக சொல்லப்படுது மேலும் இந்த படத்தில் முக்கியமான ரோல்ல வந்து எஸ் ஜே சூர்யா நடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருது இந்த இளசி திரைப்படம் குறித்து புதிய தகவல் ஒண்ணு இப்ப இணையத்துல வருது என்ன அப்படின்னா இந்த படத்தை தயாரித்த இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை டிராப் செய்து விட்டதாக தகவல் ஒன்று இப்ப வெளியாக இருக்கு விஜயன் லியோ படத்தை தயாரித்த லலித் இந்த படத்தையும் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாரு ஏற்கனவே இந்த படத்துல இருந்த ரெண்டு லெஜண்ட் ஒளிப்பதிவாளர்கள் கூட இந்த படத்துல இருந்து விளக்கிட்டாங்க விக்னேஷ்வன் வந்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறதாகவும் தன்னை வந்து சார் அப்படின்னு கூப்பிட சொல்றதாகவும் விக்கீர் கூப்பிட்டா தாண்டாராமங்க சோ அப்படி எல்லாம் பண்ணதால அந்த லெஜண்ட் ரெண்டு பேருமே வந்து அந்த திரைப்படத்திலிருந்து விலகிட்டாங்க அதுக்கு பிறகு வேறொரு ஒளிப்பதிவாளரை தேடிட்டு வந்ததாக செய்திகள் வெளியாகிருந்து

போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு மத்தியில் இருக்கு இந்த படத்துல அவர் கூட இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் மற்றும் மோகன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க யுவன் சந்திர ராஜா இந்த படத்துக்கு இசையமைத்திருக்காரு இந்த படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருக்கும் நிலையில இந்த படத்தினுடைய பணிகள் வந்து இப்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது வந்து வெங்கட் பிரபு அமெரிக்கால உள்ள விஎஃப்எக்ஸ் நிறுவனத்தில் கோட் படத்தின் பணிகள் நடைபெற்று வருவதாக தனது சமூக வலைத்தள பக்கங்கள்ல இருந்தார் அந்த புகைப்படங்கள் கூட வைரலானது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில சமீபத்தில் ஒரு பேட்டி

படமாக அறிமுகமாக இருந்தாங்க முதல் படத்திலேயே தமிழ் ரசிகளை வெகுவாக கவர்ந்த இவங்க அதுக்கு பிறகு ஜே பீம் சர்தார் போன்ற தமிழ் படங்களையும் நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலம் அடைந்தாங்க இவங்க இந்த நிலையில மலையாள படங்களை ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வரும் டோபின் தாமஸ் என்பவரை வந்து ரஜிஷா விஜயன் காதலித்து வர்றாங்களா இவங்க விரைவில் திருமணம் செய்ய இருப்பதாக தகவல் அனுப்பி வழியாக இருக்கு இந்த ஜோடி தாங்கள் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை கூட இப்ப சமூக வலைதளங்களை பதிவிட்டு தங்கள் காதலை வந்து உறுதி செய்திருப்பதாக சொல்லப்படுது சோ விரைவில் திருமணம் குறித்த செய்தியை ரஜிஷா விஜயன் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முன்னாடியே இவங்க ரெண்டு பேருடைய சமூக வலைதள பக்கங்கள ரெண்டு பேரும் பண்ற கமெண்ட்ஸ் பார்த்துட்டு மலையாள திரையுலகல ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டு ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதை உறுதி செய்திருக்காங்க ரெண்டு பேருமே சோ விரைவில் வந்து இவங்களுடைய திருமணம் நடக்க போது அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ திருமணத்துக்கு பிறகு ரஜிஷா விஜயன் நடிக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி போறதுருந்து பார்ப்போம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றிருக்கு அதுல வந்து சில முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்களா அதன்படி சில முன்னணி ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு சொன்னபடி காஷ்ட் கொடுக்காம ஏமாற்றி

கொடுத்திருந்தாரு அதுக்கும் சிபு தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல அதை தாண்டி தனுஷ் மீதும் தேரடா பிலிம்ஸ் நிறுவனம் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்க தொடர்ந்து புகார்கள் இந்த நடிகர்கள் மேல வந்துகிட்டு அதனால இவங்க நாலு பேர் சம்பந்தப்பட்ட படங்கள் அதாவது ஈவன் விஷால் கூட பாத்தீங்கன்னா லைகா நிறுவனம் அவங்களுக்கு எதிராக நிறைய புகார்களை கொடுத்திருக்காங்க சோ இந்த நாலு நடிகர்களும் வந்து தமிழ் சினிமால வந்து நாக்கு சுத்தம் இல்லாத நடிகர்கள் அப்படின்னு வந்து இப்ப குற்றம் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் அதனால இவங்க நாலு பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி வந்துச்சு அப்படின்னா நாங்க அதை தலையிட மாட்டோம் அதை தாண்டி இவங்களுக்கு விரைவில் ரெட் கார்டு கொடுக்கப்படாத இதே விஷயம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இவங்களுக்கு விரைவில் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து சொல்லியிருக்காங்களா சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெட் கார்டை வந்து யார் முந்திக்கிட்டு போய் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பிரபாஸ் தீபிகா படுகோனே அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் மற்றும் பலர் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான திரைப்படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படம் எழுநூறு கோடிகளை தாண்டி வெற்றிகரமாக ஓடி வருவதாக சொல்லப்படுது இந்த படத்தை வந்து நாகலட்சுமி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு படத்துல வந்து பிரபாஸுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையோன்னு இப்போ எழுந்திருக்கு பிரபாஸ் ரசிகர்கள் பலரும் இதுக்கு வருத்தப்பட்டிருக்காங்க அமிதாப் பச்சனுக்கு தான் அதிக காட்சிகள் இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல படத்தின் இயக்குனர் ஒரு முக்கிய தகவல் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இரண்டாம் பாகத்துல தான் பிரபாசுக்கான காட்சிகள் அதிகம் இருக்கும் முதல் பாகத்துல கதையையும் கதாபாத்திரங்களையும் அறிமுகப்படுத்தவே சரியாக இருந்தது என்றும் கூறி கூறியிருக்காரு மேலும் இரண்டாம் பாகத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கணும் முதல் பாகத்துல வெறும் நாற்பது கதை மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு மீதமுள்ள அறுபது சதவீத கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாகத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு இந்த படத்தை எடுக்க மாயா பஜார் அப்படின்ற படம் தான் தனக்கு இன்ஸ்பிரேஷன் அமைந்ததாகவும் அந்த படம் மகாபாரத கதையை அடிப்படையாக வச்சு எடுத்திருந்தாங்க ஒரு சில கற்பனைகளையும் கலந்திருந்தாங்க நானும் இந்த படத்துல பண்ணிருக்கேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி அவர் சோ சோ இரண்டாம் பாகத்துல யார் யார் கேமியோ நடிக்க போறாங்க என்பதை நான் இன்னும் முடிவு செய்யல இனிமே அதெல்லாம் பிளான் பண்ணுவேன் முதல் பாகம் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்ததாக எல்லாருமே ரிவியூ சொல்லியிருந்தாங்க சோ படத்துக்கான அறிமுகத்தை ஏற்படுத்தியதால தான் அப்படி நடந்துச்சு சோ சோ அந்த புரிஞ்சுக்கிறேன்னா அடுத்த பாகத்துல இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி நாகர்ஷன் சொல்லியிருக்காரு சோ தன்னுடைய

கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்ததால இந்த படத்துக்கும் அதிக எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு சூர்யாவின் பிறந்த ஜூலை இருபத்தி மூன்று அன்றைக்கு படத்தை பத்தின ஏதாவது ஒரு அப்டேட் அதிகமா முதல் பார்வை ஃபர்ஸ்ட் லுக் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் சூர்யாவுக்கு எப்படி ஒரு லைஃப் சேஞ்சரா அமைய போகுது அப்படின்னு சொல்லி நடிகர் கமலாசன் நடித்துள்ள இந்தியன் பாகம் நிறைவே திரைப்படம் அடுத்த வாரம் திரைக்கு வருது தற்போதும் மணிரத்னம் டைரக்சன்ல தக்னைப் ஃபண்டர் படத்துல வந்து கமலாசன் நடிச்சிட்டு இருக்காரு தக்னை படத்தின் முள்ளு படப்பிடிப்பையும் முடித்த பிறகு ஸ்பைட் மாஸ்டர்களான அன்பர்வீயதத்துல கமல் தனது முப்பத்தி ஏழாவது படத்துல நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது சோ இதனே புரொடக்ஷன் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க சோ இப்போதே இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில இந்த படத்துக்கான படப்பிடிப்பு வருகிற அக்டோபர் கடைசி வாரம் அல்லது நவம்பர் முதல் வாரம் தொடங்க இருப்பதாக இப்ப தகவல் வெளியாக இருக்கு சோ கமல் திடீர்னு அன்பர்வீய டேரக்டர் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி படம் பெருசா எடுத்தது இல்ல அவங்களுடைய டேரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு இதுல டிஃபரெண்ட் ஆயிருக்கு கண்டிப்பா வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துல வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும் சோ கமல் இந்த ஏஜ்ல அதெல்லாம் எப்படி பண்ண போறாரு அதை எப்படி அவங்க மெருகேத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் சோ கமலுடைய லைன் அப்ல தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் வர இருக்கு சோ இதுல வந்து நீங்க எந்த திரைப்படத்துக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சமீப காலமாகவே பெருசா வந்து எந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பத்திரிகையாளர் பிஷ்மி வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு அதுக்கு காரணம் நடிகர் சிம்பு தான் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்ப போட்டு வச்சிருக்காரு என்ன அப்படின்னா வல்லவன் படத்துல சிம்புக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை நடிக்கும் போது ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் காதலிச்சிட்டு இருந்தாங்க மற்றும் சிம்புவின் ஆஃப் ஸ்கிரீன் வீடியோக்கள் சிலது வந்து சமூக வலைத்தளங்கள அந்த டைம் வைரல் இருந்துச்சு சோ நடிகர் நயன்தாரா ரகசியமாக தனது காதலை வைத்திருக்க நினைத்த நிலையில சிம்பு தான் அந்த வீடியோ வந்து கசிய விட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த சர்ச்சையை வெடித்து கொஞ்ச நாளே வந்து ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ சிம்புக்கு பிறகு பிரபுதேவா வந்து வில்லு பாடத்தின் படப்பிடிப்பின் போது காதலித்து வந்தாங்க நடிகை நயன்தாரா சோ அவரை திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு நினைச்ச நிலையில திருப்பி அவர் கூட ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க நடிகை நயன்தாரா சோ அதுக்கு பிறகு விக்னேஷ் சிவன் திருமணம் பண்ணிக்கிட்டு அவனோட லைஃப்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க சோ இவங்க வந்து பட ப்ரொமோஷனுக்கோ எந்த விருது விழாக்களுக்கோ எதுவுமே எதுக்குமே வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல எப்பயுமே இழந்து படங்களுக்கு தான் இருக்கும் அதிகம் வந்து தான் ப்ரொடியூஸ் பண்ற தன்னுடைய படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு மட்டும் போவாங்க இதே வேற யாரும் ப்ரொடியூஸ் பண்ற திரைப்படங்கள் தான் நடிச்ச திரைப்படங்கள் தான் ஹீரோயினா அது முன்னணி ஹீரோயினா நடிச்ச திரைப்படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு கூட அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எப்பயுமே இருந்து தான் இருக்கும் இப்ப சமீபத்துல தான் அதர்வாவின் தம்பி ஆகாஷ் நடிப்பில் வழியாக இருக்கும் தேசி பாய அப்படின்னு ஒரு திரைப்படத்தினுடைய லோன்ஸ் அப்ப வந்து நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க அதுக்கு காரணம் விஷ்ணுவர்தன் மீது அவங்க கொண்டிருக்க அந்த மரியாதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் பட ப்ரொமோஷன் மற்றும் விருது விழாக்கள் ஏ அவங்க கலந்துக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் விஷ்மி வந்து

காரணத்துக்காக தான் நயன்தாரா வந்து இந்த மாதிரி விருது விழாக்கள் பட ப்ரொமோஷன்களை வந்து தவிர்த்து வருவதாக சொல்லப்படுது ஸோ அதனால தான் நயன்தாரா வந்து பெருசாக வந்து எங்கேயுமே வெளியில் வரது இல்லையா ஸோ இந்த முறை விஷ்ணுவர்தனுக்காக தான் நேசிப்பாயா ஃபர்ஸ்ட் லுக் லோன்ச்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நயன்தாராவுடைய இந்த பழக்க வழக்கம் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க டாலிவுட் நடிகர் ரவி தேஜா நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள மிஸ்டர் பச்சன் படத்திலிருந்து வெளியான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக கிண்டல் செய்யப்பட்டு வருதா இந்திய சினிமாவில் எழுபது வயது நடிகரும் இருபது வயது நடிகையுடன் புத்தாட்டம் போடுவது ஒன்றாகவே மாறிடுச்சு அம்பத்தி ஆறு வயதாகும் ரவி தேஜா இருபத்தி ஐந்து வயதாகும் நடிகை பாக்கியஸ்ரீ போஸை ஹீரோயினாக நடிக்க வைத்ததிலிருந்தே ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்பி வருதான் இந்த நிலையில படத்தின் ப்ரொமோஷனாக வழியான பாடல் காட்சிகள் இடம்பெற்ற சீன்களை நெட்டிசன்கள் வந்து பயங்கரமாக வைரலாக்கி கலாய்த்து வர்றாங்க தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வரும் ரவி தேஜா பல வெற்றி

ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல கூட இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய நெருக்கமான காட்சிகள் இருக்கு அதை பார்த்த ரசிகர்கள் வந்து கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தேவையா இவருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நடிகை ஏ வேற நடிகர் கிடைக்கலையா இவர் கூட நினைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரைவில் அந்த படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வழியாக இருக்கும் நிலையில இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதுலயும் வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கான் படக்குழு சோ கூடிய விரைவில் அதுக்கான முன்னாயத்தங்களை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிகமா வந்து அந்த படங்களுடைய டீசர் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற நேரம் அதனுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஜய் தேவ்கன் ஹிந்தியில நடித்த ரைடு அப்படின்ற படத்தினுடைய தெலுங்கு ரீமேக் தான் இந்த திரைப்படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இந்த மாதிரி வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களுக்கு இந்த படம் வந்து ஹிட் ஆகி அவங்களுடைய வாய் அடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப வயதான ஒரு நடிகர் ஒரு இளம் நடிகை கூட இப்படி நடிக்கிறது குறித்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க இதோட இந்த செய்திகள் எல்லாம் முடியுதுங்க இந்த செய்திகள் தொடர்பான உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஆக தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்கூட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கனி கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ